தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரைக்கும் அவங்க எங்களுக்கு சின்னத்தை பம்பரம் செய்து மறுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நீதிமன்றம் என்னென்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறதோ அதுபடி தான் அவங்க பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. நாங்கள் மேற்கொண்டு இதை மேல்முறையீடு செய்யலாம், நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்யலாம். பட் அதுக்கு இன்றைக்கி தேர்தல் முறை பரப்புரையில் ஆரம்பித்த இந்த காலத்தில் இதில் மறுபடியும் போய் இதில் டைம் டிலே இருக்க வேண்டாம், டிலே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இது அடுத்த கட்டம் என்னென்னா நாங்கள் வேறு ரெண்டு சின்னங்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறோம். அது நாங்கள் இன்னும் நாளைக்கு தான் இறுதி நாள் ஸ்க்ரூட்டினி வந்து நாளைக்கு தான் நடக்க போகுது. அதேமாதிரி நாளைக்கு இது பண்ணி ரெண்டு நாளில் வந்து நாங்கள் வேறு சின்னத்தை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் சொல்லிடுறோம், வேறு சின்னத்தை நாங்கள் போட்டி போடுவோம். மக்களிடையே இதை கொண்டு போயிடலான்னு நம்பிக்கை, கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. கிராமங்களில் உள்ளாட்சி தேர்தலில் கிராமங்களில் வெறும் 10 நாளில் படிக்காத ஜனங்க, நீங்கள் பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலரு, அதுக்குண்டானது கிட்டத்தட்ட அவங்க அந்ததே பார்த்துட்டு இயக்கங்கள் இல்லாத சின்னம் புது சின்னத்தை 10 நாளில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேட்பாளருக்கு இந்த சின்னம் போடும்போது இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி 90 விழுக்காடு எல்லாருக்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குது. இன்றைக்கி ஒரு சோஷியல் மீடியாவில் போய் கொண்டு போய் சேர்க்கலாம். எங்களுடைய நீங்கள் டிஎம்கே ஐடி விங் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவிலே ரொம்ப வீரியமான ஒரு ஐடி விங்னா நீங்கள் டிஎம்கே உடைய ஐடி விங் தான். அவங்க இருக்காங்க, அப்புறம் எங்கள் ஐடி விங் இருக்கிறாங்க, கூட்டணி இயக்கங்கள் இருக்காங்க. கண்டிப்பாக இதை எழுதி 24 மணி நேரத்தில் போய் சேர்த்துடலாம். பொதுவாக என்னென்னா ஜனங்க பொறுத்தவரைக்கு எந்த கூட்டணி எந்த கட்சி எந்த இயக்கம் பார்க்குறாங்க அது இந்த தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய பாஜக ஆட்சி அது தூக்கி எறியப்பட வேண்டும், அது மீண்டும் வரக்கூடாதுங்கிற தமிழ்நாட்டு ஜனங்க உறுதியாகிறாங்க. அப்போது அந்த பாஜகவை எதிர்க்கிற உண்மையான அணின்னு அவங்க பார்க்குறது வந்து திமுக தலைமையிலான அணி. அதனால் வந்து திருச்சி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஜனங்க திருச்சியில் தமிழ்நாடு முழுவதும் 30 பாண்டிச்சேரி உட்பட 40-க்கு 40 பொறுத்த வரைக்கும் ஜனங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. திருச்சியை பொறுத்த வரைக்கும் அது என்னதில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மதிமுக போட்டி போடுறது, துரைவைக்கு போட்டி போடுறாங்கிறது இன்றைக்கி தொகுதி முழுக்க இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு. அது உங்களை மாதிரி ஊடகங்கள் நீங்கள் அதை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க நீங்கள் பல்வேறு விஷயங்களில். அதனால் வந்து இங்கே ஊடகம் என்ன சின்னங்கிறது நாங்கள் நாளைக்கு நாளைக்கு தெரிய போகுது. அது வேறு 24 மணி நேரத்தில் நாங்கள் எல்லா தொகுதி முழுவதும் நாங்கள் போய் சேர்த்துருவோம். இதனால் எந்த பின்னடைவும் இருக்க போகிறது கிடையாது. என்ன சின்னத்தை செலக்ட் பண்ணியிருக்கீங்க? அது கண்டிப்பாக ஒரு 2 நாளில் தெரிஞ்சிடும். நாங்கள் எதை சொல்லி பிரேவனா வந்தது போடவா?